நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா, நிறைய ஆங்கிள்ஸ், நிறைய பெர்செப்ஷனில் சூப்பரான விஷுவல் ரேட் கொடுக்குறதுமான ஒரு திறமையான டேரக்டரா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஹெலிகேம் ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, ஹெலிகேம் வந்து எங்கள் வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்ற குழப்பம் இருந்துச்சு, இனி அந்த குழப்பம் உங்களுக்கு தேவைப்படாது. கான்டாக்ட் ஃப்ளை ஹை ஸ்டுடியோஸ் ஹெலிகேம் ஃபேண்டம் 4 ப்ரோ அப்படின்ற ஒரு கேமராவை உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக முக்கியமாக ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்காக டிஸ்கவுண்ட்டோட கொடுக்குறாங்க. ஃப்ளை ஹை ஸ்டுடியோட கான்டாக்ட் நம்பர் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்கவுண்ட் தான் இது, இது கண்டிப்பாக மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். தரையிறங்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன ரஷ்யன் விமானம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி, மாயமானச்சா இல்லை விபத்துக்குள்ளாச்சா, இப்படி பல குழப்பங்கள் நிறைஞ்சுதான் ஒரு விமானம் ஒன்று காணாமல் போயிருக்கு. அந்த விமானத்தோட பேர் ஆண்ட்ரோ ஆன் 26 அப்படின்ற ஒரு விமானம் தான். இது ஒரு ட்வின் என்ஜின் டர்போ ப்ராப் எஃபிஷியன்சி கொண்டது. டோட்டலாக 28 பேர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிருக்காங்க. 28 பேருமே இறந்து போனதாக ஒரு செய்தியும் வந்திருக்கு. இந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சு, எதனால் மாயமாயிடுச்சு இல்லை விபத்துக்குள்ளாச்சு அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் ராஜ்மோன், வெல்கம் டு ரேடியோ பிக்சர்ஸ். சில வருஷத்துக்கு முன்னாடி மலேசியன் ஏர்லைன்ஸ் சொன்ன விமானம் காணாமல் போச்சு. அந்த காணாமல் போன விமானம் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன் அதோட அது ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல அது எந்த இடத்துலேருந்து அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுச்சு, அந்த இடத்த போய் ஆய்வு பண்ண அந்த இடத்த போய் தேடினதுலையோ இல்லை ஆய்வு பண்ணதுலையோ அந்த ஃப்ளைட்டோட ஒரு சின்ன பாகம் கூட கிடைக்கலன்றது இப்போ வரைக்குமே ஒரு சோகமான தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ வரைக்கும் அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கல அப்படின்றது மலேசியாவுக்கு ஒரு பெரிய அவப்பெயர் தான். உலக நாடுகள் இப்போ வரைக்கும் கேள்வி எழுப்பிட்டே தான் இருக்காங்க. பல நாட்டு மக்கள் அந்த ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாங்க, அதில் ஒருத்தர் கூட பிழைக்கலன்றது தான் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு அவப்பேர் ரஷ்யாவுக்கும் வந்துடும்ன்ற ஒரு பயம் வந்துச்சு. எந்த ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளைட் பறந்துகிட்டு இருந்தப்போ இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து தொடர்பு இருக்கு இல்லையா, அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டப்போ எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த ஃப்ளைட் எங்கே போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது பலனோ ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிறதுக்கு. அந்த ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ஃப்ளைட்டு காணாமல் போயிருக்கு அப்படின்றது பெரிய அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. இந்த ஃப்ளைட் எங்கேருந்து கிளம்புனுச்சு அப்படின்னா, ரஷ்யாவில் பெட்ரோ பாவலஸ்கோப் அப்படின்ற இடத்துல இருந்து பலனோ அப்படின்ற இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுச்சு. இந்த ஃப்ளைட்டில் 28 பேர் இருந்தால், 28 பேரில் 21 பெரியவங்க, 1 குழந்தை அண்ட் 6 க்ரூ மெம்பர்ஸ். டோட்டலாக 28 பேர் இந்த ஃப்ளைட்டில் இருந்திருக்காங்க. 28 பேருமே இறந்து போனதாக செய்தி வந்திருக்குது. இந்த ஃப்ளைட் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி காணாமல் போச்சு அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ரொம்ப மோசமான வானிலை காரணமாக பைலட்டால் இந்த லேண்ட் பண்ணுறதுக்கு எப்பவுமே ஃப்ளைட் வந்து ஒரு லெவல் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வரும் இல்லையா. இன்னும் 10 கிலோமீட்டர் தான்ன்றப்போ இந்த நார்மல் ரேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிச்சிச்சு. கீழே வந்துகிட்டே இருந்தப்போ ரொம்ப கிளவுடி, ரொம்ப மிஸ்டாக இருக்கவே ஒரு ஹில் டாப் வந்து இருந்திருக்கு அப்படின்றது பைலட்டால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல இடித்து அதே இடத்துல கடலில் விழுந்துருச்சு அப்படின்னு செய்திகள் வந்துருச்சு. கட்டுப்பாட்டு அறையிலேருந்து அந்த தொடர்பு துண்டிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யாவில் இந்த ஏவியேஷன் செக்டாரில் இருக்கவங்க உடனே சிவில் ஏவியேஷனுக்கு ஒரு நியூஸை கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டு காணாமல் போயிடுச்சு அது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்த கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 5-6 ஹெலிகாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை தேடுறதுக்கு மீட்பு பண்ணி அனுப்பிட்டாங்க. ஏன்னா இப்போ தான் சொன்னேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மலேசியன் ஏர்லைன்ஸ் காணாமல் போனப்போ அது உலகளவில் ரொம்ப பெரிய ஒரு அவப்பேரை உண்டாக்குனுச்சுன்னு. அப்படிப்பட்ட ஒரு அவப்பேர் நமக்கும் வந்துடுமோன்ற பயம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ரஷ்யாவில் பல விமான விபத்துகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆல்ரெடி விமான பயணங்கிறது ஒரு பக்கம் லக்ஸூரியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பயத்தை இப்போ வரைக்கும் பல மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்க பட்சத்தில் மறுபடியும் இன்னொரு ஃப்ளைட்டு காணாமல் போனது, இன்னொரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு மறுபடியும் அது ஒரு பெரிய அசிங்கத்தை தான் கொண்டு வரப்போகுது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த க்ரூலாம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே எந்த இடத்துல எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இந்த ரேடார் டிஸ்கனெக்ட் ஆச்சோ அந்த இடத்துல இந்த ஃப்ளைட்டோட சின்ன சின்ன பீசஸ்லாம் கிடைக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக நல்ல வேலை நம்ம ஃப்ளைட்டு மாயமாகலை, இந்த ரேடார்லேருந்து மிஸ் ஆகலை, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி தொழில்நுட்ப காரணமாக இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசன்ஸ்க்காக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு கணக்கு காட்டிட்டு போயிடலாம். ஆனால் காணாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அது ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா நமக்கு இருக்க டெக்னாலஜியில் இப்போ வரைக்கும் ஒரு காணாமல் போன ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது இந்த டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறனால, இந்த ஒரு காரணத்தால் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. இந்த விழுந்த பாகங்கள்லாம் சேகரித்து என்ன காரணத்தினால இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. இந்த மிஸ்டேக் கிளைமேட் இருக்கிறதுனால பைலட்டுக்கு வந்து அந்த ஹில் டாப் இருக்கிறது தெரியாமலே போயிருக்கு, அதனால தான் அதில் கிராஷ் ஆயிருக்கு அப்படின்றது செய்திகள் வந்துருச்சு. ஓகே, என்னதான் இது ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வெளிவராத சில உண்மைகளும் இருக்குது. இந்த ஃப்ளைட்டோட நேம் சொன்னால ஆண்டனோவ் ஆன் 26 ட்வின் என்ஜின் டர்போ ப்ராப் அப்படின்னு. இந்த ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட 1982 யூசேஜில் இருந்துகிட்ருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் தாண்டி இந்த ஃப்ளைட் வந்து இன்னும் ரன்னிங்லே இருந்துகிட்டு இருக்கு. இந்த ரக விமானங்கள் ஆக்சுவலி எப்போவுமே அந்த ஏவியேஷன் செக்டாரில் ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்குமே ஒவ்வொரு என்ஜினுக்குமே அதில் இருக்கிற ஒவ்வொரு பாகங்களுக்குமே ஒரு லைஃப் டைம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இத்தனை வருஷம் தான் சர்வீஸில் இருக்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்க்ராப்பில் போட்டுடணும் அப்படின்னு ஒரு ரூலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லா நாடுமே பின்பற்றிட்டு வராங்க.
ஆனால் ரஷ்யாவில் என்ன பண்ணியிருக்காங்க, 1982 விமானங்கள் இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. இதோட விளைவாக என்ன இருக்குது அப்படின்னா, சரியான கனெக்ஷன்ஸ் இல்லை, சரியான லைக் எப்படி விசிபிலிட்டி இல்லாத காரணத்தினால தான் பைலட்டால் அந்த ஒரு ஹில் டாப்பை பார்க்க முடியல, அந்த மலை உச்சியை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லப்படுறதும் இன்னொரு பக்கம் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ரஷ்யாவில் நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ரஷ்யா வந்து ரொம்ப அதிகமான போரை சந்திச்ச நாடு, அதிக அயல் நாட்டு மக்களை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்பிட மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக முகம் கொடுத்து பேசிட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அதே காரணம் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கணும், மற்ற நாட்டிலேருந்து எதையாவது வாங்கினா நமக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு இந்த காரணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட பழைய ஃப்ளைட்டையே ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரியான விபத்தை கொண்டு வந்து விட்டுட்டுருக்காங்க. இன்கேஸ் இது ஒரு புது ஃப்ளைட்டாக இருந்தால் மே ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் தப்பிக்கிறதுக்கு. இது ரொம்ப பழைய ஃப்ளைட், கிட்டத்தட்ட 40 பழைய ஃப்ளைட்டை கொண்டு போயிருக்காங்க. இதில் என்னென்னா, முக்கியமாக இந்த ஃப்ளைட்டில் அந்த 22 இருந்தாங்கள, அதாவது பேசஞ்சர்ஸாக, அதில் ஒருத்தர் கவர்மெண்ட்டில் ரொம்ப பெரிய ஆள், ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறவர் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு, அவருமே சேர்ந்து இறந்துட்டார். இதில் யாருமே பிழைக்கல அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். 2012 இதே ஆண்டனோவ் AN-26 ரக விமானம் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு பழசாயிடுச்சு, இல்லை வந்து தொழில்நுட்ப காரணம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதை ஓட்டின பைலட் இருக்கார்ல, அந்த பைலட் வந்து குடிச்சிருந்தாருன்னு கடைசியாக நியூஸ் வந்துச்சு. அவருக்கு அவரோட அலட்சியத்தினால என்னாச்சு, அந்த ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 10 செத்து போயிட்டாங்க. இதே ஆண்டனோவ் AN-26 ரக விமானங்கள் தான். இப்போ எப்படி ஒரு 28 செத்தாங்களோ, இதே ஆண்டனோவ் AN-26 அதே பழைய விமானம் தான். 2012 ஒரு 8 வருஷம் 32 பழைய விமானம்னு வச்சிங்களேன், அதில் 10 செத்து போயிருக்காங்க. ரஷ்யாவில் இன்றைக்கி நேரத்தெலாம் வந்து இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கலைங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அதிக ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்கிற ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம்னா ரஷ்யாவாக தான் இருக்கும். ரஷ்யாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த இன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து என்றைக்குமே இன்னொரு பக்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேலியாகவே பார்த்துட்டு இருப்பாங்க, என்னது அதில் ட்ராவல் பண்ணுறியா, அந்த ஊர் ப்ராடக்ட் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு கேலியாகவே இருக்கும். ஏன்னா அவங்களோட எந்த ஒரு இன்வென்ஷன்லையுமே அவங்க யூஸ் பண்ணுற எதுலையுமே வந்து அந்த அளவுக்கு தரம் இருக்காதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொன்று ரொம்ப பழசு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா, அதிக விமான விபத்துகள் நடந்தது வர ரஷ்யான்னு இருக்கா, இப்போ பாருங்கள் கண்டினியூஸாக வரிசையாக நடந்துட்டுருக்கு. 2021 நடந்துச்சு, 2012 நடந்திருக்கு, 2019 நடந்திருக்கு, 2020 வரிசையாக நடந்துகிட்டே தான் வருது. இதே மாதிரி 2019 பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ ரன்வேல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த ஃப்ளைட்டோட பேர் ஏரோஃப்ளாட் சுகாய் சூப்பர் ஜெட். இந்த ஃப்ளைட் வந்து ரன்வேல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு தொழில்நுட்ப காரணத்தினால. அந்த ரன்வேல ஆக்சிடென்ட் ஆகியுமே கிட்டத்தட்ட 41 பேர் இருந்தாங்க மீட்பு பணி சரியாக இல்லாத காரணத்தினால. இது நடந்தது 2019. அடுத்தது 2020 மாஸ்கோவில் இன்னொரு ஃப்ளைட் கிராஷ் நடந்துச்சு. அது என்னென்னா, டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலே சரட்டோவ் ஏர்லைன்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட 71 பேரை பலி வாங்கிடுச்சு. ஒவ்வொரு ஃப்ளைட்டுமே ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஃப்ளைட் எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சு, எதனால் கிராஷ் ஆச்சு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது அதில் ரெக்கார்டாக இருக்கும், அது மூலமாக தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் என்ன இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, காணாமல் போகிற விமானம் காணாமல் போய் இல்லை ஆக்சிடென்ட் ஆன விமானம், அந்த விமானம் கிடைச்சாதான் இந்த பிளாக் பாக்ஸே கிடைக்கும். இந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சாதான் இதுக்கான காரணம் என்னென்னு தெரியும். காணாமல் போகிற ஃப்ளைட்டு, கடலில் விழுந்து தொலைஞ்சு போகிற ஃப்ளைட்டை வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. எவ்வளோ என்னதான் நம்மள்ட்ட டெக்னாலஜி இருந்தாலும், ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகி கிராஷ் ஆன இடத்த கண்டுபிடிச்சி லொக்கேட் பண்ணால் மட்டும்தான் மீட்பு பண்ணியே அங்கே போக முடியும். நம்மளால தான் இங்கே லொக்கேட் பண்ணவே முடியாமல் இருக்கு, அப்புறம் எப்படி மீட் பண்ணியாங்க அனுப்புறது? நம்ம உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த மலேசியன் ஏர்லைன்ஸை கண்டுபிடிக்கிது, பல கோடிகள் செலவு பண்ணாங்க. பல மலேசியன் ஏர்லைன்ஸ்னு இல்லை, பல ஃப்ளைட் வந்து இதேமாரி காணாமல் போயிருக்கு, ரொம்ப நாள் கிடச்சிருக்கு, ரொம்ப வருஷங்கள் கிடச்சி இதோட உதிரி பாகங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு பல நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த ஃப்ளைட் கிராஷ், இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லாம் வந்து தடுக்கவே முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ரேடியோ பிக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராஜ்மோகன், டேக் கேர், பை பை, சி யூ.